பார்லிமெண்டின் பட்ஜெட் கூட்டத்தொடர் திங்களன்று துவங்குகிறது. விலைவாசி மற்றும் ரயில் கட்டண உயர்வு பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் வியூகம் வகுத்துள்ளன. நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மே 26 பொறுப்பேற்ற பிறகு பார்லிமெண்டின் முதலாவது பட்ஜெட் கூட்டத்தொடர் திங்களன்று கூடுகிறது. மோடி அரசின் முதலாவது ரயில்வே பட்ஜெட்டை 8 ரயில்வே அமைச்சர் சதானந்த கவுடா தாக்கல் செய்கிறார். 10 பொது பட்ஜெட்டை நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தாக்கல் செய்கிறார். ஆகஸ்ட் 14 வரை தொடர்ந்து நடக்கவுள்ள இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் 28 அமர்வுகளில் 168 மணி நேரங்கள் பார்லிமெண்ட் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி சனிக்கிழமையன்று லோக்சபா சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் தலைமையில் அனைத்துக் கட்சித் தலைவர்கள் கூட்டம் நடந்தது. அப்போது கூட்டத்தை சுமூகமாக நடத்த அனைத்துக் கட்சியின் பிரதிநிதிகளும் உறுதியளித்தனர். ஆனாலும் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து அதிகரித்து வரும் உணவுப் பொருட்களின் விலை உயர்வு மற்றும் அதிரடியாக உயர்த்தப்பட்ட ரயில் கட்டண உயர்வு போன்ற விவகாரங்களை எழுப்ப காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகள் வியூகம் வகுத்துள்ளன. ஏழைகளை பாதிக்கச் செய்யும் ரயில் கட்டண உயர்வை வாபஸ் பெற கோரியும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகளை அறிவிக்க கோரியும் மத்திய அரசை திக்குமுக்காட வைக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. எந்த பிரச்சினையாக இருந்தாலும் சபையில் விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்துக்கு பிறகு பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு கூறியிருந்தார். பார்லிமெண்ட் முன் நிலுவையில் உள்ள ஊழல் ஒழிப்பு மசோதாக்கள், மகளிர் இடஒதுக்கீடு மசோதா உள்ளிட்ட பல்வேறு மசோதாக்களை மத்திய அரசு ஆய்வு செய்து வருகிறது. இதில் முக்கியத்துவம் வாய்ந்த மசோதாக்களை எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்புடன் பார்லிமெண்டில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ள மோடி அரசு திட்டமிட்டுள்ளது.